நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கேந்தளவ மாட நீ
வந்தான் பகவானும் பகவானும் அப்ப வரும் அழிக்கும் வரும் அழிக்கும் வரும் சொல்லு வரும் சொல்லு வரும் ஓடி வரும் தான் கொடுத்தார் தேவல் வினையால் நீச்சும் வர்றோம் அத்தனையும் தான் கொடுத்து கொடுத்து சிங்கமுக தண்டியலாம் தண்டியலாம் கொடுத்த பாக்கியமா பாக்கியமோக தண்டியலாம் 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 அரங்கோடுத்த பாக்கியம்மா 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 அம்மையா தண்டியெல்லாம் திரும்பறையா சரிலா அது கூடாரம்மா கேட்ட கேட்ட வரங்களெல்லாம் ஈசனுட இடமறியில் துன்பமூட வாங்கி கொண்டு உற்றதொரு தலைவர் மாடும் தற்கந்தளவ மாட சுவாமி மானிடர்கள் இடமறியில் ஆளுமா இருக்க வேண்டும் கோமாரங்கள் வாங்க வேண்டும் என்று எண்ணி தலைவாய் மாடும் இங்கே எங்க வாழலாம் கைலாச மலைகளந்து கர்ண சங்கிலி பாதை பூஜி நெருப்பு ஆறு மைல் வாழோ நெருப்பு ஆறு மைல் வாழோ நேரே கல்லாறு சுமையா அங்கே சொல்ல கோங்கு சோழ கோங்கு சோலையடுவனங்கடையந்தளவ மாட சுவாமி மாட சுவாமி விட்டு நடு கடலு விட்டு கடலு வீட்டி ஏகாதசி பட்டணமா பட்டணமா பெரிய நாடு விட்டு நாடு வீட்டி கந்தளவ மாட சுவாமி மாட சுவாமி ஆயிரத்தெட்டு சிவதலமோ சிவதலமோ நூத்தி எட்டு திருப்பதியோ திருப்பதியோ அன்புடனே சேர்வை செய்து சேர்வை செய்து கந்தளவ மாட சுவாமி மாட சுவாமி எங்க எங்க வாரரான தற்கந்தளவ மாட சுவாமி மாட சுவாமி தற்கந்தளவ மாட சுவாமி மாட சுவாமி மாடனோடு மடத்துகிறோம் பிரம்மராஜாயும் எங்க எங்க வரலாம் ஆயிரத்தி எட்டு சிவகலாம் நூத்தி எட்டு திருப்பதியும் அன்புடன் சரி செய்து இருபத்தோரு கூட்டுறவும் அறுபத்தோரு பங்குகளும் இடம் போவோம் உள்ளோ அது தேவதைகள் உள்ளோ அது தேவதைகள் இருந்து மெல்ல நினைத்தார் இருந்து மெல்ல நினைத்தார் கற்கும் பலவ மாட சுவாமி தேவதைகள் இங்க தர்க்கந்தளவ மாடனோடு தலைவர் மருதி அம்புவையும் பேச்சு பிரம்மராஜனையும் இருபத்தோரு கூட்டுறவு அறுபத்தோரு பந்துகளும்
நம்ம எந்த இடம் போனோமானா பால் உண்டு பவுசு உண்டு என்று பொல்லாத தேவதைகள் படலையார்களும் தன்னதில்ல படலையார்களும் தன்னதில்ல எங்க ஐயாவாகிய என்னுடைய சாத்தாவுடைய வாசல்ல வாசல்ல இங்க தர்க்கம் தலையாமாரசாமி ஆமையா படலையார்களும் ஊர்ல ஆமா என்னுடைய சாத்தாவுடைய வாசல்ல தலவாமாரசாமி வந்து அங்க வந்து அங்க கொருவாரி இருக்கக்கூடிய காலத்துல அப்ப முன்ன ஒரு காலத்துல என்ன நடந்தது என்ன நடக்கு முன்ன ஒரு காலத்துல இந்த படலையார்களும் ஊர்ல அடங்காத தேவதைகள் இருபத்தோரு கூட்டுறது அறுபத்தோரு பந்திக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய காலத்துல சரி அக்காலத்துல பாருங்க அக்கால வேற இக்கால வேற அந்த காலத்துல அந்த காலத்துல என்ன நடந்தது என்ன நடக்கு அதான் பாருங்க அதான் பாருங்க அந்த காலத்துல என்ன நடந்தது என்ன நடக்கு இந்த மரவனுடைய வம்சத்துல ஆமா மரவனுடைய வம்சத்துல பாண்டியமார் வம்சத்துல ஆமா தேவனுடைய ஆமா சமுதாயத்துல சரி தேவனுடைய சமுதாயத்துல சமுதாயத்தில் இந்த கீழப்புலிவரை சேர்ந்த ஆமா சில குடும்பத்தார்கள் அதுக்கு பேர சொல்லுவேன் ஆமா சில குடும்பத்தார்கள் ஆமா அதே மாதிரி கண்டமங்கலம் ஊர்ல அங்க ஒரு சில குடும்பத்தார்கள் சில குடும்பத்தார்கள் ஆமா அதே மாதிரி புளிச்சுகுளமான ஊர்ல சாண்டவனுடைய வம்சத்துல சில அங்க சில குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் ஆமா இவங்க அத்தனை பேரும் நெரிசிவாங்க நாளான நாளையில நாளையில நட ஒரு கிழமையில பங்குனி மாசத்துல ஆமா பங்குனி உத்தர தினத்தை அன்றைக்கு அன்று எங்க போவாங்க எங்க போறாங்க என்னுடைய சாத்தோடு எங்க போறாங்க ஆமா எப்படி போவாங்க எப்படி போறாங்க அந்த காலத்துல வந்து ஆமா கார் கிடையாது சரி ட்ரெயின் கிடையாது அது கிடையாது பஸ் கிடையாது ஆமா ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காலத்துல காலத்தில் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல சூச்சுண்டி அதெல்லாம் வந்து சூச்சுண்டி தக்கதுக்காக வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன நடந்தது என்ன நடக்கு இந்த கீழப்புலியூர்மா நகரத்தை சேர்ந்த சிதம்பரத்தேவருடைய வம்சத்தார்களும் கன்னித்தேவருடைய வம்சத்தார்களும் தூசுமுத்து தேவர்களுடைய வம்சத்தார்களும் அதே மாதிரி இவங்களும் இவர்களும் கண்டமங்கலமா நகரத்தை சேர்ந்த வெள்ளித்தேவருடைய வம்சத்தார்கள் குடும்பத்தார்களும் அத்தனை பேர்களும் கூட்டு குடும்பம் சரி கூட்டு குடும்பம் ஏ அப்ப ஒன்னா இருந்திருக்காங்க சுக்காரர் சுயக்காரர்கள் ஆமா அத்துறை பேர்களை நினைச்சுவாங்க நினைவாங்க பங்குனி மாசத்துல ஆமா பங்குனி உத்தர தன்னைக்கு சரி எங்க போவாங்க எங்க போறாங்க எல்லாருக்கும் ஊருக்கு ஆமா ஐயாவாகிய என்னுடைய சாஸ்தாவுடைய வாசலுக்கு எப்படி வருவாங்க அந்த காலத்தை பாருங்க வில்லு வண்டிதான் ஏன் வில்லு வண்டிய கட்டி வில்லுவண்டி பாத்துருக்கீங்களா நீயா மாடு கூட்டி போறாங்க வில்லுவண்டி பாத்துருக்கீங்களா நான் பாத்துருக்கேன் எனக்கு வயசு 31 ஆகுது வில்லுவண்டி பாத்துருக்கீங்களா 11 வயசு தானே ஆகுது நான் பாத்துருக்கேன் ஐயா வில்லுவண்டி ஆமா அந்த காலத்துல இருந்து அக்காலத்துல இருந்து வில்லுவண்டிதான் அந்த வில்லுவண்டிக்கு பாருங்க அதுக்குன்னு சாரட்டு காலம் வந்து தனியா உண்டு அதுக்குன்னு சாரட்டு காலம் வந்து தனியா உண்டு அப்படி இருக்கும் போது ஆமா என்ன செய்யறாங்க சாரடி காடு போட்டி கொண்டு ஆமையா குடும்பத்தார்களும் எப்படி வண்டி கட்டி வண்டி கட்டி எங்க வாரா வருவாரா நான்கு ஊர் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து கடலையார்கள் ஊரதில சாஸ்தாவின் கோவிலில் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று எண்ணி குடும்பத்தார்கள் கருங்கீடாயும் கை முடிந்து கருங்கீடா
கரை கடாயம் பிடித்துக்கொண்டு ஆமா இந்த நான்கு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உத்தரத்தன்று சாஸ்தாவுடைய வாசல்ல வாசல் பங்கனி உத்தரத்து அன்றைக்கு என்ன செய்தாங்க மாலை கற்கள் ஆச்சு ஆமா மாலை கற்கள் ஆச்சு மயிரண்ட வேலை மாலை கற்கள் மயிரண்ட வேலை மூஞ்சு கருக்கள் ஆச்சு முழச்சாமி வேலை ஆச்சு பங்கனி அபிஷேகம் அவர் வந்து யாரு சாஸ்தாலியா நெய்யும் பாலும் தேனும் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் நடக்கு ஆமா அவர் யாரு யாரு வெண்ணியுடையார் சாஸ்தா ஆமா அவருக்கு வந்து சைவம் சைவம் ஆமா அவருக்கு அத்துறை அபிஷேகங்களும் செய்து அந்த தினத்துல பங்குமுத்திர தன்றைக்கு நஞ்சு போட்டா நஞ்சிருக்கா நடிச்சாம வேலையில எல் போட்டா எல்படியும் ஏமசாம வேலையில அந்த அருகர்பத்தில யாரு யாரு நம்ம தர்க்கம் தலவமாட சுவாமி ஆயுர்வேதி மாடனுக்கும் அண்ணாதி தலவா இந்த தலவமாட சுவாமிக்கு என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க இவங்க கொண்டு வந்த கருங்கடையை வெட்டணும் அல்லவா அதனால் அத்துணை பேர்கள் ஒன்றாக சேர்ந்து நான்கு ஒரு கருகளும் நான்கு கடாய கையில பிடிச்சிட்டு போயிருக்காங்க அத்துணை பேர்களும் அங்க வெண்ணுடைய சாத்தோட வாசல்ல பொங்கப்பா நாங்க பொங்கல் விடுறாங்க பொங்கல் விட்டு பொங்கல் விட்டு கருங்கிடாய சமோல் சம் போல கருங்கிடாய வெட்டி பலி கொடுத்து என்னுடைய சாஸ்தாவுடைய வாசல்ல ஒரு படர்ந்து அவ்வளோ விருச்சகம் ஏ ஆலமரத்து அடிவாரத்துல அத்துணை குடும்பத்தார்கள் அமர்ந்திருந்து இங்க கொண்டு சென்ற அந்த கடாய்கள் எல்லாம் வெட்டினங்கள்ல அதெல்லாம் ஒன்றாக சுத்தம் செய்து அந்தந்த குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படியே அதை சமையல் செய்து அங்கே இருந்து சாப்பிட்றாங்க ஏ சாப்பிட்டு அத்தனை பேரும் நாங்கள் கிடையாது சாப்பிட முடியுமா சரி இன்றைக்கு இங்கே தங்கியிருப்போம் மறுநாளைக்கு போகலாம்ல ஆமாம் என்று சொல்லி மீதம் உள்ள கறிகளில் வைத்திருந்து மறுநாள் காலையிலையும் சாதங்கறியெல்லாம் சாப்பிட்டு தாம்பழம் தரித்து இழப்பாரி மத்தியான மதியம் போல என்னன்றாங்க சரி நம்ம வண்டி கிட்ட தானே போறோம் ஏ வண்டியில தான் போறோம் போற வழியில இடவெளில போய் சாப்பிட்டுக்கலாம்ல போற வழியில இடவெளில போய் சாப்பிட்டுலாம்ல என்று சொல்லி அத்துணை பேர்களும் ஆமா மீதம் உள்ள சாதங்கறிகள் எல்லாம் ஏற்றி கொண்டு கொண்டு அப்படியே வண்டி மாட்டை பூட்டுறாங்க பூட்டுறாங்க வண்டி மாட்டை பூட்டும் போது பால் உண்டு உண்டு கருங்கடாய் உண்டு ஆமா விழாப்போர் கிடையாது தெரியுமா என்று தர்க்கம் தலவாமாடசாமி ஆமா மனதில் என்றார் அப்படி மனதில் என்னும் பொழுது ஆமா இத்தனை குடும்பத்தார்கள் வண்டியை மாடுகளை பூட்டி பூட்டி குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களையும் பாருங்க தோழுப்புள்ள மடிப்புள்ள வாய்ப்புள்ள வயிற்றுப்புள்ள மடிப்புள்ள எல்லாம் கொண்டாடுறாங்க வாய்ப்புள்ள மடிப்புள்ள நினைச்சிட்டாரு மனசுல நினைத்தார் வண்டியோட பயணமும்
வர போறார். கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு. ஆமா அப்படி இருக்க வண்டி கட்டி வண்டி கட்டி மக்கள் எல்லாம் குடும்பத்தார்கள் குடும்பத்தாரும் மக்கள் எல்லாம் வண்டி கட்டி வரபோது போது எங்கே ஐயா தளவா மாறு தளவாய் மாற வண்டியோட வருவார வருவாரவா மாடு சுவாமி மாடு சுவாமி எங்க எங்க வரறாள் ஊடு விட்டுடையா வண்டி வண்டிக்கு முன்னால வண்டிக்கு முன்னால வாரி தவணரோ காட்டு வளரட்டு பாருதையா வண்டி வண்டி ஏழு வரும் தேடி விட்டு அருகுதையா வண்டி வீரன் தனி கடந்தே தனி வள்ளங்கள் நிறைந்தாரும் கல்லிடை மனகரை நோக்கி வண்டியது அப்படி வண்டியது அவரே தர்க்கம் தருவா மாறு சுவாமி மாலை நல்ல கற்களாச்சு மயிருண்ட வேலையாச்சு மூஞ்சி நல்ல கற்களாச்சு மூஞ்சி நல்ல கற்களாச்சு முடச்சாத வேலையாரே மூஞ்சி கருக்கலாச்சு முதச்சாம வேலையாச்சு ஆயிடுது இவர்கள் வண்டி எல்லாம் எங்க வருது கல்லடைமா நகர்ல தாமரவரணி ஆற்றுங்க பக்கத்துல வந்தாச்சு வந்துடுது சரி தாமரவரணி ஆத்துக்கு வந்துட்டோம் என்ன இருந்தாலுமே தோல் புள்ள வாய்ப்புள்ள வைத்து பிள்ளையோட வந்திருக்கிறோம் ஆமா கூடு குட்டி குடும்பத்தோட வந்துருக்கோம் இருக்கக்கூடிய சாதம் கறியெல்லாம் சாப்பிட்டு போயிருவோம் சாப்பிட்டுருவோம் சரி என்று சொல்லி சொல்லி தாமரவரணி ஆத்துக்கிறது அன்றைக்கு ராப்பொழுது தங்கி இருந்து ஏய் கொண்டு வந்த சாதம் கறி எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஏ சாப்பிட்டாங்கட சாப்பிட முடிஞ்சதா அதுலயும் மீன் இருக்கு தங்கி இருந்து இருந்து மறுநாள் காலையில போக வேண்டும் என்று எண்ணும் பொழுது தலைமாட சாமி கூடதான் இருக்கார் அவரும் வந்துகிட்டே இருக்காரு எங்க போறாங்க நம்மளும் போயிடணும் இவங்களோட போகணும்ல ஆல்ரெடி இருக்கணும்ல அடிமை கோபுரம் வாங்கணும்ல வாங்கணும் சொல்லி தலைமாட சாமி நினைச்சாரு அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆமா அப்ப இருக்க மறுநாள் பொழுது முடிந்தது எல்லாரும் எழுந்திருச்சாங்க குளித்து நீராடி காலையில சாப்பிட்டாங்க இன்னும் ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இருக்கு மத்தியானமும் ஒரு நேரத்துக்கு சாப்பாடு மிச்சம் இருக்கு இதை ஊருக்கு கொண்டு போக கூடாது ஊருக்கு கொண்டு போக கூடாது வார வழியிலேயே க்ளோஸ் பண்ணிடணும் ஆமா என்று சொல்லி சொல்லி இங்க வர்றாங்க எப்படி மறுபடி வண்டி போட்டி கொண்டு வர்றாங்க தெரியுமா எப்படி நகர்கள் விட்டு மறுபடையா வண்டி அது வண்டி அது எங்க வருகூடா அம்மை மனதை நோக்கி மருகுதையா வண்டி வண்டி அது வரபோதே வண்டி அது வரபோதே உடையார் சாஸ்தாவும் தர்க்கந்தளவா மாடனோடு
ஏச்சி பிரம்மராஜு இருபத்தோரு கூட்டுறவ அறுபத்தோரு பந்தியோடு வண்டிக்கு முன்னால வண்டிக்கு முன்னால மறுபுதைய தேவரைகள் முன்னால நகலே இல்ல அப்படி இருக்கும் பொழுது சந்தையில வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வர்றாங்க. எப்படி எங்க வர்றாங்க? எங்க விட்டு தற்கடந்து போக வேண்டும் என்று எங்க வர்றாங்க? எப்படி அம்பை மாநகர்கள் நடந்து வண்டி அது வண்டி எல்லாம் ஆட்டு வழி ரோட்டு பாதை ரோட்டு வண்டியது வண்டியது கண்டமங்கலம் வண்டியதும் கடபகத்து வண்டியாடும் குளிச்சு குல வண்டியாடும் நான்கு ஊரு வண்டியடும் நான்கு ஊரு வண்டியடும் ஊரு தனை கடந்து அருகுலையா வண்டி எல்லாம் ஆழ்வார் குறிச்சி தனை கடந்து வண்டியே கால முட்டு கால புல்லு கால பரிசு கால அட்டவாலும் நலு கொம்பு அத்தனையும் வருகையா கொட்டல் புதூர் தன்னதற்கு கொட்டல் புதூர் தன்னதற்கு வருகையா வண்டியே இருக்கக்கூடிய மைதூர் ஆண்டவரையும் வந்து நமஸ்காரம் பண்றாங்க. மைசூர் ஆண்டவரை நமஸ்காரம் செய்து மறுபடி வண்டி மாட்டை பூட்டி கொண்டு எங்க வருகிறாங்க? வண்டி கட்டி வருகிறார்கள் மக்கள் எல்லாம் தனி கடந்து எங்க வரான கடையும் அந்த ஊரு மறுபூதையா வண்டி கடையும் அந்த ஊரு விட்டு எங்க வரான மாதாபுரம் தனி கடந்து மாதாபுரம் தனி கடந்து எங்க வருகுதா இந்த
வேதமாக மாதாபுரத்தை கடந்து அப்படியே நாசுங்கால் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வர்றாங்க. நாசுங்கால் சொன்னா அந்த காலத்துல அந்த ஊருக்கு பேரு நாசுங்கால். சரி, இப்ப அந்த ஊருக்கு பேரு தெருவி நகர். அதேதான் அக்காலத்துல வந்து அந்த ஊருக்கு பேரு நாசுங்கால். சரி, அதுல ஒரு கால்வாய் ஊருக்கு பாத்தீங்களா, உண்டு உண்டு சமூகத்துக்கு ஒரு கால்வாய் வரும். ஆமா, அந்த ஊருக்கு பேரு அந்த காலத்துல வந்து நாசுங்கால். இப்ப வந்து இந்த ஊரு தெருவி நகர். சரி, ஆமா, இந்த வண்டிகள் எல்லாம் எங்க வராங்க தெரியுமா? எப்படி இந்த மாடுகளுக்கு எல்லாம் தண்ணி காட்டணும்ல ஐயா? ஆமா, நாசுங்கால தண்ணி காட்டுறாங்க. சரி, வண்டி மாட்டுக்கு தண்ணி காட்டி மறுபடியும் வண்டி மாட்டை பூட்டி கொண்டு இங்க வர்றாங்க. அப்படியே வண்டி மாட்டை பூட்டி கொண்டு ஆறு ஆறு மக்கள் எல்லாம் இங்க இங்க வர்றாங்க. நகர் கடந்து வண்டியாது தக்கமாடுவாடசாமி நாமல் வந்த புதுமகன் இப்பொழுது காட்டவே என்று எண்ணி தளவமாடு என்று எண்ணி தளவமாடு அப்படியே மத்தமார ஊரை கடந்து கடந்து வண்டி வருது. சரி, பார்த்தார் தக்க தலைவர் சாமி என்ற கண்டமங்கலம் விளக்கு பக்கத்துல வருது. நம்ம தலைவர் சாமி என்ன செய்தாரு? குறுக்காக பாய்ந்தார். குறுக்காக பாயும் போது முன்னால வந்த வண்டி கொடசாஞ்சு போச்சு. சரியா போச்சு, வந்த வண்டி கொடசாஞ்சிடுது. கொடசாஞ்சு போச்சு. ஆமா, உடனே அத்துணை பேர்கள் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து அந்த வண்டியை சரி பாக்குறாங்க. சரி, ஏ சரி பாக்குறாங்கல்ல, ஏ ஒரு அச்சு சரி பார்த்தா மறு அச்சு சேதமாகுது. ஏ ஒரு பைதாவை இது பண்ணும்போது 100 பைதா இதாவது. ஆமா, அப்படி அந்த வண்டியை சரி செய்து. சரி, எங்க வர்றாங்க? எங்க வர்றாங்க? எங்க வர்றாங்க? சரி, நீ கீழ்முகமாக போவோம் என்று தக்க தலவா மாடசாமி. ஆமா, கண்டமங்கலமா நகர்ல மேல்புறத்துல பட்ட கிணத்து பக்கத்துல வந்தது. ஆமா, பட்ட கிணத்து பக்கத்துல வந்தாச்சு. போய் வந்து தக்க நலமார் சாமி ஏற்று பார்த்தார். சரி, ஆஹா, ஓஹோ, ஆஹா, இதுதான் நம்மளுக்கு தகுந்த இடம். ஏ, தகுந்த இடம் சரியான இடமா இருக்கு. ஆமா, நல்ல பொட்டலா இருக்கு. ஆமா என்று தலவாய் மாடசாமி கண்டமங்கலமா நகர்ல நகரத்துல அந்த பொட்டல்ல வந்த உடனே அங்க அவர் வந்து அப்படியே தாவி குதிச்சிட்டார். தர்க்கம் தலவா மாடசாமி ஆடுறார், பாடுறார், பாடுறாரு, பாதாளி போடுறார், போடுகிறார். அது மட்டுமா? வேற என்ன? அது மட்டுமா? அதுவும் இல்ல. ஏ, அத்தனை பேர்களுக்கும் இந்த வெள்ளித்தேவருடைய குடும்பத்தார்கள், வெள்ளித்தேவருடைய குடும்பத்தார்கள், ஆமா, கிளப்புலியை சேர்ந்தவங்க, கண்டமங்கலத்தை சேர்ந்தவங்க, கடுபாகத்தை சேர்ந்தவங்க, புளிச்சு குளத்துல வந்து சாண்டவருடைய அம்சத்தை சேர்ந்தவங்க, அத்துணை பேருடைய குடும்பத்திலையும் காய்ச்சல் கண்ணு வலி நோக்காடு. சரி, காய்ச்சல் ஒன்றாக என்ன மாயமோ அநியாயமோ தெரியவில்லை. இல்லை,
நாம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஆமா ஐயா, கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்த நாமளோட குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆமா ஐயா இவ்வளவு பெரிய இன்னல்கள் எல்லாம் இருப்பது ஆமா ஐயா என்னவென்று பார்க்கணும் வேண்டும். அதனால மலையாளம் போக வேண்டும், மலையாளத்து மாந்திரவாதி அழைக்க வேண்டும், மை போட்டு பார்க்க வேண்டும் என்று அத்துணை பெருமை ஒன்றாக வச்சிருந்து மலையாளம் போவதற்காக இந்த கீழப்புள்ளியை சேர்ந்த சிதம்பரத்தேவருடைய வம்சத்தார்கள், கண்ணத்தேவருடைய வம்சத்தார்கள், பெருமுத்துத்தேவருடைய வம்சத்தார்கள், அந்த கண்டமங்கலத்தை சேர்ந்த பெண்ணித்தேவருடைய வம்சத்தார்கள், சரி எல்லாரும் ஒரே வம்சத்தார்கள், குடும்ப அண்ணன் தம்பிகள் ஒன்றாக சேர்ந்து மலையாள தலைமை மந்திரவாதி பார்க்கணும் சொல்லி குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆளுக்கு ஒவ்வொருத்தரா எங்க வராங்க, எங்க வராங்க அப்படியே மேற்க மேல்நாட்டை நோக்கி வந்து செங்கோட்டை கடந்து புலியரை நோக்கி புலியரை கடந்து அப்படியே மேகனிக்கு போய்கிட்டு இருக்காங்க. தாண்டி தென்மலை தாண்டி அங்கெல்லாம் போகலையா, புலியரை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தாரு, யாரு பார்த்தா, ஆயிரத்தி எட்டு மாடலுக்கும் அண்ணாவி சக்கராஜன் தலைமை மாட பாத்துட்டாரு. ஆமா புளியல கட்ட வச்சே மதிப்பாரா? ஆமா செக் போஸ்ட் அவர் என்ன செய்தார், என்ன எடுத்தார் ஒரு சுரூபம், எப்படி தர்க்க தலைமை மாட சாமி எடுத்தார் ஒரு சுரூபம், சரி அப்படியே ஒரு ஒரு மலையாளத்து மாந்திரவாதி மாதிரி. ஆமா ஒரு சோல்லா பைய போட்டுக்கிட்டு போட்டு ஒரு குடுகுடுப்பையை கையில வைத்துக் கொண்டு கொண்டு சோல்லா பைய தொங்க விட்டு சரி அப்படியே தமிழ்நாட்டு நோக்கி வந்து அவரு கிழக்க வராது, இவங்க மேக்க போறாங்க. ஆமா ஏ அந்த போற வழியில ஆமா அப்படியே வழி மாறித்தாச்சு, வழி மறைச்சிட்டாரு சக்கரராசன். ஆமா ஐயா நீங்க எங்க போறீங்க, உங்களுக்கு எந்த ஊர் எங்க போறீங்க, என்ன விவரம் ஐயா? நாங்க வந்து எங்களுக்கு வந்து கீழப்புலியூர் கண்டமங்கலம் கடபாகத்து எங்களுக்கு. ஆமா ஆனா நாங்க வந்து எங்க ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஆமா அதனால மேற்கு மலையாளத்துல போய் என்னன்னு பாக்கணும், சோதனை பார்த்து என்னன்னு கேட்கணும் போறோம். உடனே தர்க்கம் தலைவாசாமி என்ன சொன்னா இருப்பாரா, அவர் தானே கட்டளை பண்றாரு, இவரு தானே கிண்டியே விடுதாரு. ஆமா ஐயா நீங்க ஒண்ணுமே அஞ்ச வேண்டாம், வேண்டாம் நான் வேணா வந்து சோதனை பாக்குறேன். நான் நானும் பெரிய மலையாளத்து மாந்திரவாதி மாந்திரவாதி தான், நான் வந்து உங்களுக்கு சோதனை சொல்றேன் சொல்லுதானே, அப்படின்னா ஆட்டும் என்று சம்மதித்து ஆமா அந்த சோலா பைய குடுக்குடு பைய ஆமா அப்படியே அழைச்சிருந்தாங்க. சரி அழைச்சிட்டு வந்து வந்து அப்படியே அழைச்சிட்டு வந்த உடனே சரி அவர் சொல்றார், என்ன யாரு குடுக்குடுப்பையா வந்தாருல அவருதான் பாருங்க, நான் சோதனை பாக்கணும்னு சொன்னா எனக்கு நெர்நாளி வேணும். ஆமா நெர்நாளி நிலமரக்கா தேங்காய் பழம் தச்சனை சூடன் சாம்பராணி பத்தி அத்துணி எடுத்து வச்சாச்சு, தச்சனி எடுத்து வச்சாச்சு. சரி இந்த பாருங்க என்ன நான் வைத்த குறி தொட்ட குறியெல்லாம் சொல்லணும்னு சொன்னா உள்ளது உள்ளபடி நான் சொல்லுவேன். ஆமா உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும், இல்லாட்ட இல்லன்னு சொல்லிடணும், உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும், இல்லாட்ட இல்லன்னு சொல்லிடணும், இல்லன்னு சொல்லணும். ஆமா குடும்பத்தார்கள் நான்கு ஊர் நான்கு ஊர்காரர்கள், கண்டமங்கலம், கீழப்புலியூர், கடபாகத்தி, புளிச்சிக்குளம், சரி நான்கு ஊரவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒற்றுமையா சேர்ந்து போனீங்களா கோயிலுக்கு? நாங்க எங்க ஐயா போறோம் சொல்லுங்க ஐயா, எங்க போறோம் சொன்னா தானே தெரியும். கடலையார் ஊருக்கு பெண்ணுடைய சாஸ்தா கோயிலுக்கு பங்குனத்துறது போனீங்களா? அது நாங்க வருஷம் வருஷம் போவது வழக்கம் ஐயா. இந்த வருஷம் போனீங்களா? இந்த வருஷமும் போன ஐயா. அங்க போய் பொங்கல் விட்டு ஆமா கருங்கிடாய் வெட்டீங்களா? ஏ அஞ்சாறு கிடாய் வெட்டின ஐயா. ஏ சாதம் கறி எல்லாம் சமையல் செய்து ஆமா அன்றைக்கு அங்க இருந்து தங்கி இருந்து சாப்பிட்டு இழப்பாரு. மறுநாள் காலையில ஏ வண்டி கட்டி வந்தீங்களா? வந்த ஐயா. ஏ வரும்போது கல்லடு குறிச்சுமா நேர்ல நகரத்துல தாமரவன் ஆற்றங்கரையில வந்து இது உள்ள கறி சாப்பிட்டீங்களா? உண்மைதான் ஐயா.
ஏ சாப்பிட்டு ஏ கோடாங்கி உண்மையத்தான் சொல்லுறாரு பரவாயில்ல நீ உள்ள கறி இருந்ததா ஆமா அதை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து ஆழ்வா குறிச்சி தரைக்கடந்து ஒட்டல்பூருக்கு தென்புகத்துல அந்த ஆட்டங்கரையில வைத்து கருணையாத்து கரையில வச்சு சாப்பிட்டேடாப்பா உண்டு சாமி ஏ சாப்பிட்டு பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணீங்களா அதுல வந்து ஒரு பருக்கு இருந்தது அதுல ஏதோ ஒரே ஒரு சோத்து பருக்கு இருந்ததுப்பா ஏ அதுல மச்சத்தை வச்சிட்டு வந்துட்டேடாப்பா அதை நீங்க பாக்கல அதை நீங்க பாக்கல பாக்கல பாத்திருந்தா இந்த புள்ள ஆயிருக்காது வந்திருக்காது ஆமா ஒரே ஒரு சோத்து பருக்க இருந்திருக்கு அதுல இருந்தது நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இல்ல சரி அதுதான் இருக்கட்டும் நீங்க மறுபடி பெட்டல் புது எல்லாம் கழித்து நீங்க வரும்பொழுது ஏ மத்தமாரி தாண்டி வரும்பொழுது உங்க வண்டி கொட சாஞ்சது உண்டா ஏ கண்டமங்கல விலகல கிழக்க திரும்பக்கூடிய திசையில கொட சாஞ்சதாப்பா சாமி உண்டு 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 உண்மை சொல்லுறாரு பரவாயில்ல உண்மையான கோடாங்கிதான் இந்த பாரு என்ன ஓ இந்த பாருங்க என்னையா உங்களுக்கு வந்து ஆமா உங்களுக்கு வந்தது வேற ஒரு குற்றம் இல்ல ராஜாப்பா வந்திருக்கேன் உங்களோட குடும்பத்துல வேற ஒரு குற்றம் இல்ல சாஸ்தாவுடைய வாசல்ல இருந்து யாரு வந்திருக்கா தெரியுமா யாரு தர்க்கன் தலவாமாரசாமி வந்திருக்கிறார் 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவா வந்திருக்கேன் ஆமா அதனால ஆமா கண்டமங்கலமா ஊர்ல ஊர்ல பட்டை கிணற்று பக்கத்துல பக்கத்துல அந்த பொட்டல்ல வந்து வெண்கல பொட்டல்ல மேல கடைசியில நீங்க வந்து பொட்டல் தலவாமாரசாமி சொல்லி ஆமா அவருக்கு நிலையம் போட்டு வருடம் தோறும் ஆமா ஊட்டு பூட்டு கொடை கொடுக்கணும் ஆனா அது ஊட்டு போட்டு கொடை கொடுத்தீர்களே ஆனால் உங்க அத்தனை பேர்களுடைய குடும்பத்தையும் சரி வாழடி வாழையாக வாழ வைப்பார் வைப்பேன் என்று தர்க்க தலவாடு சாமி கோடாங்கியாவை வந்து ஒரு குறியாக சொன்னார் சொல்லிட்டாரு ஏ குறி சொன்னாருல ஆமா சாமி ஆமா சாமி சொன்னாங்க ஏ மறுபடி கண்ணு மறுபடி பாக்குறாங்க ஏ இந்த கோடாங்கியாவை வந்து தலவாமார சாமி மாயமா மறைஞ்சிட்டா ஏ கோடாங்கியும் காணும் குறிகாரனையும் காணும் மந்திரவாதியும் காணும் ஆகா ஓஹோ நம்ம வந்து சிவ நம்மளுடைய குடும்பத்தெல்லாம் ஆட்டி படைத்தது ஏ தலவாமார சாமி தான் தக்கராசன் கோடாங்கியாவது வந்தது அவர் தான் ஆமா அதனால ஒரு பொல்லாத தேவத பொல்லாத தேவத ஆமா 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவாமார சாமிக்கு ஆமா அந்த கண்டமந்திரமான ஊர்ல நகரத்துல பொங்கல பொட்டல்ல பொட்டல்ல அப்படியே பொட்டல் தலவாமார சாமி சொல்லி நிலையத்தை போட்டு போட்டு வருடம் தோறும் தப்பாமல் ஊட்டு போட்டு கொடை கொடுத்தார்கள் கொடை கொடுத்தார்கள் அது நான்கு ஊர்காரர்களும் கொடை கொடுக்கக்கூடிய காலத்தில் என்ன நடந்தது என்ன நடக்கு அதுல வந்து ஒரு சின்ன செய்தி வந்தது ரைட்டு நான்கு பொங்கல் பானை வைக்கிறாங்க ஆம்பளை சும்மா இருந்தா பொம்பளை சும்மா இருக்க மாட்டான் அது எப்படி இருப்பா யார் பானை முதல்ல பொங்குது பொங்குது யார் பானை முதல்ல பொங்குது அப்பவே வந்துருது பாக்கணும் இல்ல ஆமா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு போடுறாங்க சரி அப்படி இருக்கும்போது இந்த பொங்கல் பானை விவகாரத்தினால புளிச்சு குளத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்க வந்து இந்த தலவாமார சாமிய கண்டமங்கலத்துக்கு தென்பக்கு பகுதியில அல்பாச்சி தலவாமார சாமி சொல்லி அவங்க கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கொண்டு அங்க கொண்டு வச்சிட்டாங்க அங்க கொண்டு முதல் நிலையம் ஆமா அல்பாச்சி தலவாமாட அப்படின்னு அவங்க கொண்டு அங்க வச்சிட்டாங்க வச்சாச்சு அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் இவங்க மூன்று ஊர்காரர்கள் சரி யாரெல்லாம் கண்டமங்கலம் கடவாக்கத்தி கண்டமங்கலம் கடவாக்கத்தி நம்ம கீழப்பலியூர் இந்த மூன்று ஊருக்காரர்களும் சில நாள் சில வருடம் ஆமா சில நாள் சில வருடம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு படம் ஆமா இவங்க வந்து அப்படி ஒற்றுமையா இருந்து நாளான நாளையில நல்ல ஒரு கிழமையில ஆமா சாமிக்கு கூட கொடுத்து வருஷந்தோறும் செஞ்சுட்டு வராங்க செஞ்சுட்டு இருக்காங்க சரி அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கு என்ன நடந்தது ஒரு வருடத்துல இவங்க குறை நடக்கும் பொழுது இங்க உள்ள பொம்பளைங்க சும்மா இருப்பாங்களா இப்ப உள்ள பொம்பளைங்க யாரும் சும்மா இருப்பாங்களா ஐயா அப்ப இருந்தாலும் இப்ப இருப்பா எப்பவுமே பொம்பளை சும்மா இருக்க மாட்டாங்க ஆமா இவங்களும் பார்த்தாங்க
இந்த கிளப்புலயே சேர்ந்தவங்களும் கண்டமூலத்தை சேர்ந்தவங்களும் கடபாகத்தை சேர்ந்தவங்களும் கடபாகத்தையும் கிளப்புலியரும் ஒரிஜினலா இருக்கா? இவங்க வந்து ஒரே ஐயாவா நம்ம பக்கராஜன ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. இவ ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையா இருக்காவா? அங்க பொங்கல் பானை வைக்கவா? ஆமா. அப்ப வந்து ஒரே கடாய் தான், மூணு பேரு ஒரே கடாய் தான். சரி. ஆனா பொங்கல் வந்து அவர் ஒரு வீட்டுல இருந்து குடும்பத்துல இருந்து என்று சொல்லி அன்றைக்கு அங்க சண்டை செய்து இந்த கீழே புலியில் சேர்ந்து சிதம்பர தேவர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் கண்ணு தேவோடு வம்சத்தாரும் வம்சத்தாரும் கனிமலங்கள் நிறைந்த நாடு கடபாக கொத்திமா நகரை சேர்ந்த தேவரவர்கள் வம்சத்தாரும் பூருடையார் தேவருடைய வம்சத்தாரும் பெண் உடையார் கொஞ்சம் என்று சொல்லி ஒளிமண்ண கையால எடுத்துக்கொண்டு நாளான நாளையில நாளையில ஒரு கிழமையில என்ன செய்யறாங்க? எப்படி ஒளிமண்ண அள்ளி கொண்டு எடுத்து எங்க வரவர் குடும்பத்தாரும் எங்க வர மங்கலம் தலைவரே ஒன்று கூடி எங்க வரமங்கலம் தனை கடந்து பாட்டு வளர துப்பாடு வழிபாடு கூடி வாரதொரு வழி எதில என்ன எண்ணமல்ல மனமதில அதே கடபாகத்து போற விளக்கில வந்தாச்சு. கடபாகத்துக்காரர்களும் வெளியூர்காரர்களும் இந்த குடும்பம் எடுத்து போற உள்ள உங்க ஊர்ல ஒப்பமா என்று சொல்லி குடிமண் எடுத்துக்கொண்டு புலியூர்ல கொண்டு வச்சாங்கதான் குடிமண்ணை கொண்டு போறோம்ல மெயின் ரோடோடு போக கூடாது, எங்க ஊர் ரோடு தான் போகணும். எங்க ஊரோட கடவுளத்தோடுதான் போனோம். அப்ப சாட்டு வழி வயக்காட்டு வழியா வந்துடவா? ஆமா, அப்படி போனாதான் சாமி ஒழுங்கா வரும். ஆமா, ரோட்ட சுத்த கூடாது. இல்லாட்ட வேற எங்க போனா வேற எங்கேயும் ஒரு இடத்துல சாமி வந்து நலி விழுந்திருக்கல. ஆமா என்று சொல்லி ஆமா குடும்பம் எடுத்துக்கொண்டு வந்து வர்றாங்க தெரியுமா? எப்படி மக்கள் பெட்டியில எடுத்து வச்சிருக்கா இறக்கி வச்சுட்டு ஆத்துல மூஞ்சி மனதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். ஆமா, அத்தனை குடும்பத்தாரையெல்லாம் குடிமண்ண இறக்கி வச்சுட்டு அப்படி கைகால் எல்லாம் சுத்தம் செய்து எங்க எங்க வரோரு தனிகளின் நடந்து வாரா
ஆனதொரு வழியதிலங்க வரலியூர் மாநகரில் புலியூர் ஊரதில எந்த இடம் போவோம் என்று எந்த இடம் போவோம் என்று மக்களெல்லாம் சிற்றாறு விட்டு சிற்றாற்று கால்வாய் பக்கத்துல வந்தவோம் சிற்றாற்று கால்வாய் பக்கத்துல வந்தாச்சு அந்த அற்புதல கால்வாய் கீழே புரியுதான் கால்வாய் ஆமா அந்த கால்வாய் பக்கத்துக்கு வந்தாச்சு ஆமா நம்ம எந்த இடத்துல கொண்டு வைக்கலாம் என்று கடுப்பாக்கத்திக்காரர்களும் புலியூர்காரர்களும் மனதில் என்றாங்க அப்பதான் பார்த்தால் தக்கம் தலாமாரசாமி என்ன இருந்தாலும் இரண்டு ஊருக்கும் மத்தியில நம்ம ஒரு நிலையத்தை கட்டாய வாங்கணும் காலுக்கு வடபக்கம் இரண்டு ஊருக்கு மத்தியில கட்டாய நிலையத்தை வாங்கணும் என்று எண்ணி இவங்க பெட்டியில வச்சிருந்தாங்க பத்தியெல்லாம் மண்ணு பிடிமண்ணு பிடிமண்ணு அந்த பெட்டியானது அந்த இடத்துல பொருத்தம்புற பக்கத்துல லேசா சாஞ்சிடுது சரி போய் சாய்ந்த உடனே நம்ம தர்க்கம் தலா மாரசாமி அந்த இடத்துல இருந்துச்சார் அங்கிருந்தா முத நிலையம் அந்த மருங்க இன்னைக்கும் அங்க இருந்தா ஐயாவுக்கு கொண்டு வரணும் அங்க இருந்தா கொண்டு வரணும் ஐயாவை கொண்டு வரணும் இங்க தர்க்கம் தலா மாரசாமி நிலையை மூட்டுக்கிடுவோம் தர்க்கம் தலா மாரசாமி ஆமா சொல்லுவோம் சொல்லும் பொறுத்துச்சு தர்க்கம் தலா மாரசாமி பக்கத்துல அங்கே ஒரு நிலையத்தை வாங்கினாங்க உள்ள மண்ணை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு இடத்துல நிலையத்தை போடலாம் என்று சொல்லி சொல்லி மனதில் எண்ணும் பொழுது பொருத்தமாடைக்கு மேல்புறத்துல மேல்புறத்துல சாலை வழியில் ஓட்டு பாதைக்கு மேல்புறத்துல மற்றொரு பொட்டல்ல இதுதான் நல்ல சமயம் ஏ இதுதான் நல்ல இடம் நல்ல இடம் அக்காலத்துல பாத்தீங்கன்னா இது வந்து முச்சந்தி பாதை அதேதான் இப்பமும் அதுதானே மூணு பாதை இருக்குல்ல இருக்கோ இவருக்கு எப்பவுமே பவர் ஃபுல்லா உண்டு ரொம்ப பவர் உண்டு ஆமா அக்காலத்துக்கு வந்து வேடி எல்லாம் கிடையாதுயா ஆமா ஆமா இந்த குடும்பத்தாருடைய இடம் ஆமா இது இந்த குடும்பத்தாருடைய இடத்துல இந்த இடத்துல நிலையத்தை போட வேண்டும் என்று சொல்லி சொல்லி எங்கள் ஐயா வாய தர்க்கம் தலவா மாரசாமிக்கு பொட்டல்ல கடம்பாக்கத்தில் ஊரவர்களும் கீழே புலியில் ஊரை சேர்ந்தவர்களும் கீழே புலியில் ஊரை சேர்ந்தவர்களும் தர்க்கம் தலவா மாரசாமிக்கு இந்த பொட்டல்ல கிழக்கே நல்ல முகமா பொட்டேல இருந்ததாரே இருந்ததாரே ஏ பொட்டல் தலவாய் மாரசாமி பொட்டல் தலவாய் மாரசோடு எங்க வெண்ணி உடைய சாசாவோ இருபத்தோரு அறுபத்தோரு தந்திகளோ வந்து அங்க கொழுந்திருந்தா அருவ கொழுந்து போல வெள்ளி தேவர் குடும்பங்களோ சிறுமர தேவை குடும்பத்தாலுவா கண்ணு தேவை குடும்பத்தாலுவா கடம்பா கருத்து ஊரவருமா இங்க பெண்கள் தலைவாய் மாடனுக்கு வருடத்தில ஒரு தலைவர் ஐயா வைகாசி மாசையில கிழமையிலிழமை குடியழைத்து குடியழைத்து வெள்ளிக்கிழமை
பொட்டல் தலவாய் மாட சுவாமிய ஊரை எல்லாம் வாழ வைப்பா உற்றமாக பெரிய வைப்பா நாடு எல்லாம் தலைய வைப்பா இந்த பொட்டல் தலவாய் மாட சுவாமிய நல்ல மழைய பெரிய வைப்பா பொட்டல் தலவாய் மாட சுவாமி ஐயா பாலிகளே சூரிகளே பச்சை புள்ள தோசிகளே பாதுகாத்து கொடுத்துடுவா எங்க பொட்டல் தலவாய் மாட சுவாமி தாலி நல்ல தலைய வைப்பாயே தலைய வைப்பாயே கும்மிய தோழி பண்ண நல்ல ஆனந்த கும்மிய தோழி பண்ண ஆனந்த கும்மிய தோழி பண்ண கும்மிய தோழி பண்ண எசங்க கும்மிய ஞான பண்ண ஆலேலம் கும்மி ஆலேலம் பட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் கும்மி பாட தட்டு மாறுகின்ற தலவா மரசாமிக்கு அலட்டு கும்மி அடிப்போமணியே தானினும் தன்னானே தானே தானே தன்னானும் தன்னானே அப்ப மரத்தை பாருங்க அம்மா ரெண்டு வெத்தலை கெட்ட பாரத்தும் அம்மா தலைவா மரசாமிக்கு வேடிக்க கும்மி ஆடி போரு வரத பாருங்க மதல சுத்தி வரத பாருங்க தேருக்குள்ள இருக்கின்ற தலைவா மரசாமிக்கு தாலாட்டு கும்மி ஆடி போன பெருமையில வாராராம் ஐயா யாரைய கண்கொண்டு பாப்பாரா எந்த பெருமையில வாராரா ஐயா எங்களை கண்கொண்டு பாப்பாரா நம்ம பெருமையில வாராரா சமய நாமளை கண்கொண்டு பாப்பாரா சாமி நிறைய மூட்டாச்சு மங்களம் பண்ணலாமா அது பாடுவதற்கிய பால சரஸ்வதிய சரஸ்வதிய அருபோயிலா ஆதி
அனைவருக்கும் பார்வையடிக்கும். பச்சை வாழ்க்கை லட்சுமிக்கும், பாடும் பொம்மனுக்கும் சரஸ்வதிக்கும், பொம்மனுக்கும் சரஸ்வதிக்கும், மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த நல்ல தலைமுறையில மக்கள் தலைவா மாடவனுக்கும் என்னை உடைய சாஸ்தானுக்கும் பேச்சு மிகமா ராஜ்யங்களுக்கும் மற்றும் உள்ள தேவதைக்கும் மறுமுறையனோட முருகனோட தங்க